हेलो व्यूवर्स, वेलकम टू समिक्स अडोरेबल कुक्स। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வா। இது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க। கேரட் சாப்பிடாதவங்க கூட நீங்க இந்த மாதிரி அல்வாவை கேண்டி தரவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க। சோ இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க। செய்முறை: ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க, அதுல 2 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா சூடாகட்டும்ங்க। இப்போ நெய் சூடாயிடுச்சு, இது கூட நான் வந்து 1/2 கிலோ கேரட்டை துருவி வச்சிருந்தேன், இப்போ அதை சேர்த்துடலாம். ஸோ இப்போ இந்த கேரட்டை நல்லா ஹாஃப் டன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கேரட் பாதி வந்துருச்சுங்க। இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இது கூட 2 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க। இந்த மில்க் வந்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகணும், இந்த கேரட்டோட இந்த கேரட் வந்து இந்த பால்லே வெந்துடும், இன்னும் கொஞ்சம் வேகும். ஸோ இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க। ரெண்டும் ஒன்று சேர ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் இது கூட குங்குமப்பூ சேர்த்துடலாம் கொஞ்சமாக, கலருக்காக தான் சேர்க்குறோம். ஸோ இது கூடவே 1 கப் சீனியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை இன்னும் அதிகமாக வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க। இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க। நான் வந்து இவ்வளோ நேரம் அடுப்பில் சிம்மில் தான் வச்சுருந்தேன், இப்போ தான் ஹை ஃப்ளேம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் டன்ங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இது அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏலக்காய் தூள் நான் வந்து 1/2 டீஸ்பூன் போடுறேன். அது கூடவே 2 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கடைசி இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஸ்லிவர்ட் ஆல்மண்ட்ஸ், அதாவது கட் பண்ணி நீள நீளமாக கட் பண்ண ஆல்மண்ட், இப்போ அதை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேரட் அல்வா ரெடி. இதை நான் உங்களுக்கு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான யம்மியான கேரட் அல்வா தயார். நான் வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ஸ்லிவர்ட் ஆல்மண்ட்ஸ் தூவிருக்கேன். இதை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.